அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸு. வனத்துறையில் வந்து காலி பணியிடம் விரைவில் நிரப்பப்படும். இப்படிக்கு வனத்துறை அமைச்சர் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. முழுசாக பாருங்கள் சரிங்களா. இதுதான் அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் சரிங்களா. ஸோ வனத்துறையில் உள்ள காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என வனத்துறை அமைச்சர் வந்து கூறியிருக்காங்க. ஊட்டியில் செய்தியாளர்களும் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக முதல்வராக மு க ஸ்டாலின் பதவியேற்ற நாள் முதல் அனைத்து துறைகளிலும் பல்வேறு மக்கள் நலப் பணிகளை செயல்படுத்தி வருகிறார். தொலைதூர கிராமங்களில் வசிக்கக்கூடிய மக்களின் சிரமத்தை போக்கும் வகையில் நடமாடும் ரேஷன் கடைகள் மூலம் அவர்கள் வசிப்பிடத்திற்கே சென்று பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் வனப்பரப்பை 33% அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கான திட்டம் தயாராக செயல்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வன மானிய கோரிக்கையின் போது அனைத்து விவரங்களும் முறையாக அறிவிக்கப்படும். டான்டி தொழிற்சாலைகள் கடந்த 10 காலமாக நஷ்டத்தில் இயங்கி வருகிறது. அடுத்த 2 டான்டியை லாபத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்க போகிறோம். மனித வனவிலங்குகள் தடுப்பது கடினமான பிரச்சனை. வனவிலங்குகளால் பாதிக்கும் மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும். வனத்துறையில் கடைநிலை ஊழியர்களாக பணியாற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் சரிங்களா. வனத்துறையில் உள்ள காலிப்பிடங்கள் நிரப்பப்படும். காட்டு யானைகளுக்கு ஏற்பட்ட ஆந்த்ராக்ஸ் நோய் பாதிப்பு குறித்தும் தனிக்குழு அமைச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வனத்துறை பாதிப்பு வேலைனா என்ன அப்படின்னா, எனக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஃபாரஸ்டர் 9.3 ஸ்கேல் கிட்டத்தட்ட 35,000 சம்பளத்தில் இருக்கான வேலைகள் வந்து அதற்கான வேக்கன்ட் இருக்குது, அதற்கான அறிவிப்பு வரப்போகிறதாகவும் தயாராக இருக்கவும் சொல்லிவிட்டு வந்து எனக்கான நியூஸ் அப்போவே வந்துச்சு. இதுதான் வந்து உண்மையான ரீசனும் கூட சரிங்களா. ஸோ சயின்ஸ் வந்து நல்லா படிக்கிறவங்க படிச்சுட்டே இருங்க சரிங்களா. அந்த எக்ஸாம்ஸ்க்கு யூஸில் இந்த வனத்துறை இதுக்காகவும் லேப் அஸ்டன் ஜென்ரல் சயின்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். இன்றைக்கி முதல் 2 லெசன் டெஸ்ட்டு 9th, நாளைக்கு 2 லீவ் எடுத்து அடுத்த 2 லெசன் டெஸ்ட்டு சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் 2 லெசன் டெஸ்ட்டு இதே மாதிரி வந்தீங்கன்னா இதற்கு ஷெடியூல் நம்ம கீழே கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 310 ரூபாய் இதுக்கான ஃபீஸ். 9629905190 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு கூகுள் பேல 300 ரூபாய் பே பண்ணுங்க, இல்லை பே பண்ணிட்டு டெஸ்ட்டில் டீசெண்டாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கோம், குரூப்பில் ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி முதல் டெஸ்ட்டு கிட்டத்தட்ட 8 நடக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. நன்றி. அன்அகாடமி இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி, டாப் 50 எடுக்கல் கோச்சிங் கொடுக்குறோம். எவ்ரி வெனஸ்டே வந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் வந்து கீழே லிங்க் இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோடு வந்து காமராஜர், KAMARAJR காமராஜர். இந்த ரெஃபர் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வந்து லைவ் கிளாஸ் எடுப்பாங்க, லைவ்ல வந்து டவுட் கேட்க முடியும். ஸோ நீங்கள் ஆஃப்லைன் கோர்சஸ் போக முடியாது, யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் 4 படிக்கிறவங்க அதுக்கான பேசிக் கோர்சஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டார்டிங் டேட்டு 16th, டியூரேஷன் 6 பேட்ச் நம்பர் 6. ஸோ மறக்காமல் கீழே லிங்க் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபர் கோடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். விதைன்னு சொல்லிட்டு காம்ப்ரிஹென்சிவ் கோர்ஸ் ஃபார் குரூப் அண்ட் பிலிமினரி மெயின்ஸ் பேட்ச் 11. ஸோ 1 வந்து டார்கெட் பண்ணுறவங்க இப்போயே வந்து அடுத்த குரூப் அண்ட் பிலிமினரிக்கு ரெடி ஆகிறவங்க இப்போலேருந்தே ஜாயின் பண்ணிக்கோங்க. 12 கோர்ஸ் சரிங்களா, 11th ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கீழே லிங்க் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இலக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் 2 பிலிமினரி பேட்ச் 11. ஸோ 11th ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 8 சரிங்களா. ஸோ சூப்பர் பேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் 2 மெயின்ஸ். ஸோ எல்லாருமே வந்து இந்த ப்ரிலிமினரி படிச்சிருப்பாங்க, நீங்களுமே படிச்சிருப்பீங்க. இந்நேரம் ப்ரிலிமினரி முடிச்சிருப்பீங்க, முடிக்கிறனாலும் பிரச்சனை இல்லை. இப்போவே வந்து குரூப் 2 மெயின்ஸை வந்து முடிச்சு வச்சுருங்க, ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் வந்து முடிச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் குரூப் 1 ப்ரிலிமினரி படிச்சு சாரி குரூப் 2 ப்ரிலிமினரி படிச்சு முடிச்சுட்டு உடனே வந்து குரூப் 2 மெயின்ஸை வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு போய் ஜாயின் பண்ண முடியும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஜஸ்ட் வந்து ஃபீஸை பார்க்காதீங்க, இது உங்களுடைய 1 டே 2 டே சேலரி தான் இருக்கும், 2 பேட்ச் சரிங்களா. ஸோ அன்அகாடமி பார்த்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்பு என்னென்னா, ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் மாறப்போகுது. ஸோ நான் வந்து சீக்கிரம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரீஸும் கொடுத்துட்ருக்காங்க அதேமாரி சரிங்களா. குரூப் 4 விஏஓ தயாரிப்புக்கு வந்து செம்மொழி தேர்வு கொடுத்துட்ருக்காங்க, ஃபுல்லாக வந்து ஃப்ரீ தான். கீழே லிங்க் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் டெஸ்ட் சீரீஸ் குரூப் 4 விஏஓவுக்கு கொடுத்துட்ருக்காங்க, இங்கிலீஷ் மீடியமும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுமாதிரி குறிக்கோள்னு சொல்லிட்டு குரூப் 4 அண்ட் விஏஓவுக்கு டெஸ்ட் சீரீஸ் எவ்ரி சாட்டர்டே 7 வந்து 60 நிமிஷம் 50 கொஸ்டின். ஸ்காலர்ஷிப் இருக்குது, ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப், 3rd to 5th எடுத்தால் 70% ஸ்காலர்ஷிப், 5th to 10th எடுத்தால் 50% ஸ்காலர்ஷிப் சரிங்களா. அதேமாதிரி சொல்லிட்டு இலக்குன்னு சொல்லிட்டு குரூப் 2 2A பிலிமினரிக்கு சாம்பியன்ஷிப் டெஸ்ட் சீரீஸ் கொடுக்குறாங்க. 3 200 கொஸ்டின் இல்லை, இதுவுமே அதேமாதிரி தான். சேம் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது, எவ்ரி சண்டே 2 யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் இருக்குது. ஃப்ரீ வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க காமராஜர் ரெஃபல் கூட யூஸ் பண்ணுங்கள். T20 ஃப்ரீ மார்க் டெஸ்ட் சீரியஸ் சரிங்களா. மண்டே வெனஸ்டே ஃப்ரைடேனே ஜியாகிரஃபி, டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே எக்கனாமி, 20 கொஸ்டின் 20 நிமிஷம் சரிங்களா. 10 மறக்காமல் யூஸ் பண்ணிங்க. அதுமாதிரி வந்து சமச்சீர் புக் டெக்ஸ்ட் சீரீஸ் கொடுத்துட்ருக்காங்க. 6th to 10th வரைக்கும் TNPSC எக்ஸாம்ஸுக்கு 100 1.5 யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஃபியூச்சர்ஸ் நல்லாவே இருக்குது யூஸ் பண்ணுங்கள். இனி டவுட் இருந்தால் இது பண்ணுங்கள். அன்அகாடமியில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் வந்து கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன், அதில் டவுட் இருந்தாலும் வந்து இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ.